ஆரம்பமே இந்த அளவுக்கு வைரல் ஆகுது அப்படின்னும் போது படம் ரிலீஸ் ஆகும்போது அதை விட பெரிய வைரலாகி ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணும். கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ ஐ கான்ட் வெயிட். நான் எது போட்டாலும் வைரலாக தான் ஆகுது. புதுசாக எது கேள்வி கேட்குறீங்க? எது போட்டாலும் வைரல் இல்லை, அதுக்கு தான் வைரல் ஸ்டார்னு ஏதோ பேர் வச்சிருக்காங்க. நானே இப்போ தான் பார்த்தேன். ஸோ ஒரு ஃபோட்டோ போட்டேன். ஸோ அந்த ஃபோட்டோவை வந்து எந்த அளவுக்கு ட்ரெண்டிங் ஆக்க முடியுமோ அதை ஆக்கி எங்களுக்கு அந்த பரபரப்பும் பப்ளிசிட்டியும் கொடுத்தவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி. டு பி ஆனஸ்ட், இது வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல, பட் கண்டிப்பாக ஆல் பப்ளிசிட்டி இஸ் பப்ளிசிட்டி அக்கார்டிங் டு மீ. அதுதான் நான் கற்றுக்கிட்டேன் என் வாழ்க்கையில். ஸோ இதில் கான்ட்ரவர்ஷியலாக ஒன்றுமே கிடையாது. இந்த படம் வந்து பவர் ஸ்டார் அவங்க வந்து பண்ணுறாங்க, 100th ஃபிலிம்னு சொல்லி சொன்னாங்க, அவங்களே டைரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சீரியஸ் ரோல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது, எதுவுமே காமெடி பேஸ்டாக இல்லை. ஸோ எஸ்பெஷலி பவர் ஸ்டாரோட காமெடி சென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ், ஆக்டிங், என்னோட படத்தில் வந்து நான் தயாரித்த படத்தில் எம்ஜிஆர் சிவாஜியில் வந்து எனக்கு ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்தாரு. எந்த வார்த்தையும் கேட்காம அந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணி ஒரு நட்பின் பேசிஸ்ல ஒரு ஆர்டிஸ்ட் டு ஆர்டிஸ்ட் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு நான் என்றைக்குமே நன்றி மறக்க மாட்டேன். திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு போது ரெண்டு நடிகர்கள் ஒன்று சேர்ந்து போட்டோ போட்டது வந்து எப்படி திருமணம் ஆச்சுன்னு தெரியல. அப்படி பார்த்தா ஒவ்வொரு நடிகையும் ஒவ்வொரு நடிகரும் பல திருமணங்கள் பண்ணவங்க தான் இருக்கணும். சினிமாங்கிறது வந்து இட்ஸ் கதை அண்ட் வேர் ஆல் டூயிங் கதாபாத்திரம் கேரக்டர்ஸ். பட் ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் எனக்கு வருத்தத்தையும் தெரிவிச்சுது, அதை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, பர்சனல் ஸ்பேஸை தாண்டி எங்களுக்கும் ப்ரொஃபஷன் இருக்கு. அது மீடியாவை நீங்கள் வந்து 100% கொண்டு போய் சேர்த்தது வந்து கமெண்ட்ஸில் வந்ததை பார்த்து தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. பட் ஒரு சிலர் வந்து ஏன் அதை வந்து வேற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியாக கொண்டு போகிறாங்க மக்களில் அப்படின்னும் போது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கு. எஸ்பெஷலி எனக்கு பட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், பெண்கள் முன்னேற்றம் வந்து இன்னைக்கு நாட்டுக்கு ரொம்ப 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 முக்கியமா இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ விமன் எம்பவர்மெண்ட் நம்ம கண்ட்ரியில வந்து டெவலப் ஆகணும். பெண்களுக்கு வந்து சேஃப்டில இருந்து செக்யூரிட்டி ஜாஸ்தி ஆகணும், தைரியம் ஜாஸ்தி ஆகணும். தைரியம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்துல பொழைக்க முடியும், நம்ம நாட்டில் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு பட்சத்துல சூசைட் அண்ட் ரேப்ஸ் அண்ட் சோ மெனி வயலண்ட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ அப்படி இருக்கும் போது அதை தாண்டி பெண்கள் வரணும் அப்படின்னா, நாட் ஓன்லி ப்ரொஃபஷனலி, ப்ரொஃபஷனலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெண்கள் வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க, கேப் ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, ஏன் கப்பலே ஓட்டுறாங்க. ஸோ பெண்கள் வந்து வேற லெவல்ல வந்து ப்ரொஃபஷனலி முன்னேறுறாங்க. நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல ஹீரோ ஹீரோயின்னா ஹீரோயினுங்கிறது வந்து ஒரு நாலு சாங்குக்கும் ஒரு ஃபியூ லவ் சீன்ஸ்க்கும் அப்படிதான் இருந்தது. பட் இன்னைக்கு இருக்கிற சினிமால people like Nayanthara proved that there can be a lady superstar, which I'm so proud of to say in the stage today. So இன்னைக்கு வந்து even so many lady actors are doing you know lead roles பண்றாங்க, கல்யாணத்துக்கு அப்புறமும் கண்டினியூ பண்ணி ஹீரோயினா பண்றாங்க. இதெல்லாம் ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கு நிஜமா. இன்னைக்கு ஒரு ரீஎன்ட்ரியில இத்தனை வருஷம் கழிச்சு I have come back into the industry, but still நான் வந்து ஒரு மெயின் லீட் ஸ்கிரிப்ட் வந்து ரெண்டு பண்ணிட்டு இருக்கேன். as of now one is coming for release completed and coming Anil Kaatru. ஸோ இவ்வளோ ப்ராமிசிங்கான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது பெண்களுக்கு பர்சனலாகவும் ப்ளீஸ் டூ நாட் டிஸ்கரேஜ் தெம். ஐ கைண்ட்லி ரெக்வெஸ்ட் ஈவன் த மீடியா ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்றது, நான் இறங்கி வந்து ஹம்பிள் ரெக்வெஸ்ட் கேட்குறேன். ஏன்னா பர்சனல் லைஃப்ல வந்து நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி நாங்கள் வந்து லைஃப்ல அடிமையா இருக்கணும், வந்து முன்னேறக்கூடாது, நாங்கள் ஒரு தவறான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், இல்லை நாங்கள் வந்து எங்களோட லைஃப்பை வந்து நாங்கள் லிவ் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு வந்து மீடியாவில் உருவாகும் போது அது ரொம்ப தவறாக இருக்கு. வி ஷுட் ஹாவ் தட் ஃப்ரீடம், அந்த ஒரு சுதந்திரம் இருக்கணும் பர்சனல் சாய்ஸஸ் பண்ணுறதுக்கு. ஆண்கள் பண்ணும் போது அது தவறாக தெரியல, யாருமே எழுதுறது இல்லை, மூணாவது நாலாவது அஞ்சாவதுன்னு யாருமே எழுதுறது இல்லை, நீங்கள் எழுதுறது இல்லை. ஆனா ஒரு பெண் பண்ணும் போது தைரியமா பண்றேன், ஓபனா பண்றேன், அது தப்பா வந்து வெளியில வந்து சித்தரிக்கப்படுது. அது காரணம் மீடியா குட் பி அ லிட்டில் மோர் சப்போர்ட்டிவ். ஐ ரிக்வெஸ்ட் யூ அண்ட் இட் இஸ் நத்திங் ராங் இன் விமன், பெண்கள் வந்து ட்ரைங் டு கம் அப் இன் தியர் லைஃப், தே கேன் ஃபைண்ட் அ பார்ட்னர், தே கேன் நாட் பி
யூனோ மெனி சாய்ஸஸ் அது. பட் அது வந்து இட்ஸ் லுக்கிங் வெரி பேட் வென் இந்த மாதிரி வந்து அது வைரல் ஆகணும்ன்றதுக்காக, யாரா படிக்கணும்ன்றதுக்காக ஷோவனிஸ் நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. அது கண்டிப்பா நமக்கும் தெரியும். ஸோ தயவு செஞ்சு அதுல வந்து பிளீஸ் டோன்ட் டூ தட். பெண்கள் சூசைட் பண்றதுக்கு காரணமும் இதுதான். ஸோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான்லாம் கவலையப்பட மாட்டேன். நான் இல்லை 40 பண்ணுவேன். அது என்னோட விருப்பம், என்னோட லைஃப். அது எனக்கு தைரியம் இருக்கு, அது என்னால ஃபேஸ் பண்ண முடியும். ஐ வில் லிவ் மை லைஃப் டு த ஃபுல்லஸ்ட் அண்ட் அதுக்கு நான் அச்சப்படவே மாட்டேன்.